அன்பு இது எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ நான் தான் அர்ஜே. இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க்காக ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் போட்டதுக்காக மதன் கௌரி பற்றி பேசிய ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் இன்சல்ட் பட்ட பர்சன் வந்து ஹார்ட் ஒர்க்காலையும் சக்ஸஸாலையும் வென்று இப்போது ஹியூஜ் ஃப்ரேமில் இருக்கிற பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நான் பேச போகிறது வந்து இர்ஃபான் வியூஸ், அதாவது முகமது இர்ஃபான் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்க்கும் ப்ளஸ் அப்பியரன்ஸ் ஆர் டிஸ்ட்ராக்டிவ், அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக தான் இவர் ஃபுல் லைஃபே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போடுற கண்டென்ட்லாம் இது மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும், ப்ளஸ் பிடிஎஸ் கண்டென்ட்ஸ் நான் எல்லா கண்டென்ட்டையும் போட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை இந்த யூடியூபரை பற்றி பேசணும் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹா லவ்லி ஹாட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் அழுத்திக்கோங்க. ஸோ அப்படி வாங்க அப்படியே கண்டுகளை போவோம். இவர் லைஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஸ் டிஸ்ட்ராக்டிவ் அதுக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் ஷோஸ் த ஃப்ரேம் டுமாரோ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் ஈக்குவலாக தான் அமைஞ்சிருக்கு. சரி ஸ்டார்டிங்கில் வருவோம். இவர் பேர் வந்து முகமது இர்ஃபான். இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கான் ஸ்டேட்டு சென்னையில் தான் இருக்கார். ஒருத்தர் வந்து பிக்ஸ் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா தோல்வி அதாவது இன்சல்ட்னஸ்ஸு அதுக்கெலாம் வந்து எப்படி அவன் வென்று வருவான். நிறையா பேர் வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நான் இதே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் இதே விட்டுட்டேன், அதுக்கெலாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவர் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா வந்து என்னென்னா ஒரு அம்பானியோட பியோ அப்படியே எதுவுமே கிடையாது. நம்ம தலைவனோட அப்பா வந்து என்னென்னா ஒரு ஆட்டோக்கு மேலே ஷீட் அடிக்கிறவர் தான். அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபில் தான் இருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க வீட்டோட ஒரு வாடகை வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபீஸ் அந்த காலத்தில், அதையே கொடுக்க முடியாமல் ரொம்ப நாள் திணறியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஓனர்லாம் எப்படி பேசுவாங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த காலத்தில் வந்து ரொம்ப கேவலம் பேசுவாங்க, ப்ளஸ் ஃபைவ் டேஸ் விட்டு வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க. அப்போ பண்ணும்போது என்னாச்சுன்னா அவங்க அப்பா வந்து சாரி கேட்டு நான் கொடுத்துட்றேன் அதை வந்து அவர் மனசில் பதிஞ்சனால அவர் அழுதுகிட்டே ரூமில் போய் தனியாக கதை சாத்திட்டு உட்காந்து அழுகுவாராம். ஸோ அந்த சூழ்நிலாம் மீண்டு நாங்கள் வரணும். ப்ளஸ் வந்து என்னென்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து மீன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மீன் தான் வரும், ஏன்னா சம்பளமே அவ்வளோதான் இருக்கும். அவங்க அப்பா வேணால் பிஏலாம் இல்லை, ஸோ வந்து அவ்வளோ அமௌண்ட் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் தான் வருமா. எப்போயுமே அம்மாவின் மனசு தாழ்ந்த மனசும்பாங்க, குழந்தைக்காக எப்படி வேணால் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அந்த மீனில் இருக்க மண்டையை மட்டும் சாப்பிட்டு அந்த உடம்பு மற்ற பார்ட்ஸில் வந்து அவங்க தங்கச்சிக்கும் இவங்களுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு இவங்க வந்து ஸ்டில் மிஞ்சில் ஹெட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது பாஸ்ட் டைம்ஸில். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ்னஸ் அவருக்கு அப்பியரன்ஸ்க்கு மட்டுமே வந்து குமிஞ்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் போனாலும் குண்டா குண்டா அப்படின்னு ஓட்டுவாங்க, அதுவே ஸ்கூலில் போனாலும் தெரியும் சைல்டுஹுட்டில் எப்படி ஓட்டுவாங்கன்னு ஸ்லோகன்லாம் சொல்லுவாங்க, குண்டா தடியா அப்படிலாம் சொல்லி ஓட்டும்போது ஒரு நாள் நான் பண்ணியிருக்காரு, யாராக இருந்தாலும் அழுகுவோம். ஸோ ஒரு நாள் இருந்தாலும் அழுதுட்டு நான் படிக்கலாம் போகலாமா, நான் படிக்க வேணாமா, நான் வீட்டிலே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அம்மாட்ட பேசியிருக்காங்க. ஒரு பொம்பளை பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, ஆம்பளை பையனாக இருந்தால் எப்பவுமே அம்மாக்கிட்ட தான் பாசம். ஸோ அம்மாட்ட போவோம், அம்மாட்ட போய் என்ன அழுதுருக்காரு, அவங்க அம்மா சொன்ன ஒரு 3 விஷயம் என்னென்னா, நீ மார்க் வாங்குறியும் வாங்கலையும் எனக்கு முக்கியம் இல்லை தம்பி, ஜஸ்ட் டிசிப்ளினாக கா ஸ்கூலுக்கு போ, எதுவுமே தப்பு பண்ணாத, கண்டினியூஸாக பண்ணிகிட்டேரு, சொல்கிற வேலை செய். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்னா லீவ் எடுக்காமல் கண்டினியூஸாக போ, அது மட்டும் போதும். 3வது விஷயம் என்னென்னா, யா பெரியவங்க சொல்கிறது அதாவது ஸ்டாஃப் சொல்கிறது வந்து ஒபே பண்ணு. ஸோ இது 3 தான் சொல்லியிருக்காரு. இதை 3 சொன்னேன், அம்மாவின் வாக்கு மேஜிக்கல் வேர்ட்ஸும்பாங்க, தாயின் வாக்கே இறுதி வாக்கு மாதிரி. ஸோ அது மாதிரி நிறையா இருந்து ஒத்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அவரும் ஓகேம்மா நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஓபே பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் மனசில் என்ன தாக்கம் உண்டாச்சோ தெரில, அவர் ஒரு 3 ஸ்லோகன் எடுத்துட்டார். என்னென்னா, இனிமேல் யாருமே எனக்கு குண்டனாக கூப்பிடக்கூடாது. ஸோ அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் நான் அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபிஷ்ஷு கிடைக்கல, ஆனால் எவ்வளோ நான் எப்பப்போ இரசப்படுறேனோ எப்பப்போ எனக்கு வேணுமோ நான் அந்த நேரத்தில் சாப்பிட்ணும். ஸோ அடுத்தது 3வது எடுத்துட்டாருன்னா, எங்கள் அம்மா வீட்டில் வந்து வாடகை வீடு, அதனால் வந்து நிறைய பேர் தொல்லை பண்ணுறாங்க, இனிமேல் எந்த ஓனரும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கு நான் ஒரு வீடு வாங்கி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஸ்லோகன் எடுத்துக்கிட்டார் 3 விஷயத்தை. ஸோ அப்படியே போயிருந்த காலத்தில் ஒரு இது லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல் டீச்சர் 10th முடித்தார். 10th முடிச்சுன்னு அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக், ஒரு மேஜிக்கல் லைஃப் வந்து கிடச்சிது. என்னென்னா 11th வந்து அவருக்கு வந்து யூஎஸ் போய் படிக்கலாம் ஸ்காலர்ஷிப்பில் அப்படின்னு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அங்கே நிறைய டாப்பர்ஸ் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க அம்மா சொன்ன கருத்து த மேஜிக்கல் பவர், தாய் கருத்தவே மீறாது. ஸோ அந்த வேர்டு என்னென்னா டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் தான் இவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, அவன் ஒபே பண்ணுறான். ஏன்னா ஃபாரின் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவர் அதே மாதிரி இருந்தாலும் இவருக்கு இந்த சான்ஸ் கிடச்சி யூஎஸ்எலையும் போய் படித்தார். ஏன்னா யூஎஸ்எல் எப்படின்னா நம்ம கண்ட்ரி மாதிரி கிடையாது, அவங்க எப்படின்னு வாங்க எவ்ரி திங் இஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் யூ லுக் குட் அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் அவர் 11th 12th அங்கேயே முடித்தார். அதுக்கு ஃபுல்லாக அப்புறம் காலேஜ் ஸ்டடிஸ் அப்படி போயிட்டு இருந்தார்.
முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஜாப் பிபிஓ அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு. ஒரு நைட் ஷிஃப்ட் மேனேஜ் பார்த்துட்டே அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு தேர்ட் இயர்லேயே வந்து ஃபோன் வாங்கி யூடியூப் செக்ஷனில் சும்மா பேஷன் வந்து ஃபாலோ பண்ணி சாதிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தன மேலே அப்போ அவர் கிடச்ச காசு இல்லை ஃபோன் கிடைக்கல. ஸோ வேலைக்கு போனபோது ஒரு இஎம்ஐ ஒரு ஃபோன் வாங்கியிருக்காரு. அந்த ஃபோனோட வெறும் 60 GB தான் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரியாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். இந்த காலத்தில் 64 பத்த மணிக்கு, அந்த காலத்தில் வெறும் 16 GB. அப்போ என்ன பண்ண வரோம், அந்த ஒரு வாரத்துலேருந்து எடுக்கிற விலாக் என்ன பண்ணுவாங்கன்னா 16 GB ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஒரு லேப் வச்சுருந்தாரு. அதில் பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எம்டி எடுத்துகிட்டு போய் திருப்பி அடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து திருப்பி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எத்தனை தாட்டி எவ்வளோ கஷ்டப்பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபைலாக உருவாக்குவாராம். அப்போ உருவாக்குற நிலைமை தான் ஒரு வீடியோ கிரியேட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே வந்து வாமச்சான் வாமப்பில் படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லைடா எனக்கு ஒர்க் இருக்குடா வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு சிரி சிரிச்சுட்டு, யாரா நீ கோமாளி, உனக்கு என்னடா முடி புஃப்னு வச்சுருக்க, ஒரு குண்டு பய, ஒரு பிளாக் ஃபேஸ், நீலாம் என்னடா சாதிக்க போகிற இப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ ஃபாரினில் என்னதான் ஒரு பாசிட்டிவ் கிடச்சாலும் இங்கே வந்து ஒரு பக்கத்து பெஞ்சில் ஒரு பக்கத்து சீட்டில் இருக்க ஒரு பையனை ஓட்டும் போது எவ்வளோ மனசு நொறுங்கி போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினது, டூ ஸ்டூபிட்ன்ட்டு. அது வந்து என்னன்னா மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தார். மூவி ரிவ்யூ வந்து அவருக்கோட சக்ஸஸ் தரல. ப்ளஸ் அவர் கிடச்ச தோல்வி என்னென்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து சண்டே சாட்டர்டே வந்து கூப்பிடும்போது வர முடியாதுன்னு சொன்னால அவர் ஃப்ரெண்டை லிஃப்ட் பண்ணிட்டு இவர் தனியாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டைம் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா திருதுப்புன்னு ஒரு சான்ஸ் எல்லாம் என்ன கிடச்சுன்னா சாப்பிட்றது வந்து இவருக்கு பிடிக்கும். ப்ளஸ் வந்து என்னாச்சுன்னா ஒரு பிஸ்கெட்டை ஸ்நாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 47 வியூஸ் வந்து கிட்டத்தட்ட தெரிச்சிருக்கு. ஸோ இதுவே நல்லா இருக்கு, நம்ம இதுவே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஃபுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹிட் ஆகி ஒரு அளவுக்கு ரீச் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்போ வேணால் சக்ஸஸ் கிடைக்கும், ஆனால் அவனோட கான்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் மட்டும் இருக்கிறதுக்கு அவர் அடையாளமாக, என்ன தான் யார் எது சொன்னாலும் எது திட்டினாலும் எது கேவலமாக சொன்னாலும் எல்லாம் ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு பண்ணிட்டு, தலைவன் சொல்கிற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைவன் என்ன பண்ணிக்கிறார், உள்ளார போய் சாய்ச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெய்லி வீடியோ கான்சியஸாக ஒன் வீக் ஒரு வீடியோ போட்டுகிட்டு இருந்திருக்காரு. ஃபுல் ரிவ்யூவில் அண்டு வ்ளாகும் போட்டுருக்காரு. இவர் இர்ஃபான் வியூஸ் என்ன வச்சார்னா, நான் இர்ஃபான், நான் பார்க்குற விஷயத்தெலாம் ஒரு ஃபன்னாக ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கினது தான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பிரச்சனையும் வராமல் எல்லாம் ஈஸியாக முடிச்சு அவரோட அப்பியரன்ஸ் வந்து மறைச்சி ஒரு சக்ஸஸாக இப்போ வந்து 1.14 மில்லியனை வந்து ஒரு ஃபுட் வ்ளாகராக வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரே ஒரு 16 GB ஃபோனில் தொடங்கின தலைவன் இப்போ வந்து 7 லட்சம் ரூபா ப்ரைஸ் உள்ள டெக்னிக்கல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவர் ரூமில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கீழே ரெண்டு எடிட்டரும் வச்சுருக்காரு, கண்டென்ட் மேக்கரும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து டோட்டலாக இது வரைக்கும் ஒரு $50,000 வந்து நெருக்கி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அந்த ரெண்டு மீன் சாப்பிட்றதுக்கு தவிச்சவர் இப்போ வந்து நிறையா கம்பெனி நான் உனக்கு காசு கொடுத்து நீ வந்து சாப்பிட்டுன்னு சொல்லி கூப்பிட்ற நிலமையில் வந்து முன்னேறிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், காசும் நான் தரேன், என் சாப்பாடு நீ சாப்பிட்டு ஜஸ்ட் பேசினா போதும், எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் வந்து டாமினோஸ் அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மால்ஸ், ஸோ அது மாதிரி பெரிய பெரிய மாலுக்கெலாம் போய் வந்து ரிவ்யூ பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு ரீச் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது குண்டன் கூப்பிடக்கூடாது, ஸோ அந்த ரீச் வந்து அடைஞ்சிட்டாரு. செகண்ட் விஷயம் வந்து மீன், நான் சாப்பிட்ணும்னு நினச்சா சாப்பிட்ணும், ஸோ இப்போலாம் காசு கொடுத்து நான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம், பட் இவருக்கு காசு கொடுத்து நீ வந்து சாப்பிட்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டார். மூணாவது விஷயம் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம், இதை வந்து தாண்டதுக்காக என்ன பார்த்தா மடப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து 27 வயசில் ஒரு பையன் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ அட்லாஸ்ட் இவரோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி நெருக்கி 1.5 லட்சம் 1.5 லட்சத்தில் நெருங்கி வந்துட்டுருக்கு மந்த்லி. ஸோ ஒருத்தன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரீச் ஆகி அவன் சக்ஸஸை வந்து உடச்சி ஒரு ஃப்ரேமை கொண்டாந்துருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஒரு ரெண்டு மீனுக்கு தவிச்சவன் வந்து இப்போ கொர்கடைல், ஃப்ராகு அண்டு பாம்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். அவரோட ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோனு பார்த்தீங்கன்னா $108 வந்துச்சு, அதாவது நெருக்கி ஒரு 10,000 ரூபா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தான் யூடியூப்லேருந்து வந்துச்சு. அதேமாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் அவருக்கு 2,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ரீச் அண்ட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் எதுனாலும் கேட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி கன்சிஸ்டன்சி. என்ன தான் அப்பியரன்ஸாக இருந்தாலும் டிசப்ஷன் இருந்தாலும் எதுவுமே ஒன்றுமே சான்ஸ் இங்கே வலிக்காது, அதுதான் நான் சொல்ல வருது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், அதுதான் இங்கே வந்து கருத்து. ப்ளஸ் வந்து ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகும். அந்த திறமையால் வந்த இவரை தான் ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ப்ளஸ் இது மாதிரி வேறு யூடியூபரை பற்றி பேசணும் இல்லை வேறு கண்ணு வேணும்னா சொல்லி சொல்லுங்கள், நான் அதை பேசுகிறேன். அன்டில் பாய், ஐ எம் ஆர்ஜி அண்ட் லவ் யூ கைஸ்.